முழுக்க முழுக்க நம்ம அஜித் சார் மட்டுமே மனதில் வைத்து அவருக்காகவே எழுதப்பட்ட கதை ஒன்று அவரிடம் செல்லாமலேயே தளபதி விஜயிடம் சென்று வெற்றி படமாகவும் மாறியிருக்கு. சமீபத்தில் மனம் திறந்து பேசிய அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் இந்த விஷயத்தை பொதுவெளியில் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் சார் தனது சிறிய வயதிலேயே சினிமாவுக்கு வந்துட்டாலுமே அஜித் சார் திரைப்படத்தில் அறிமுகமான புதுதில் தான் இவரும் நாயகனாக படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்ப காலங்களில் அவர் போக்கில் அவங்க இருந்தாலுமே அதுக்கப்புறம் இவங்களுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டியும் இருந்தது. இவங்களுக்கென தனித்தனியாக ரசிகர்கள் இருக்க சமூக வலைதளங்கள்ல இன்று வரைக்குமே அதிகமான போட்டிகளும் சண்டைகளும் வருவது அஜித் சார் விஜய் சாருடைய ரசிகர்கள் இடையில தான். இவங்க இருவருமே ஒரே நேரத்துல படிப்படியாக முன்னேறி வந்தாலுமே நம்ம விஜய் சார் கம்பேர் பண்ணும்போது அஜித் சார் தற்போது டாப்ல தான் இருக்காரு. அஜித் சாருடைய வலிமை படத்துக்கு அப்புறம் இயக்குனர் எச் வினோத் இயக்கத்துல தன்னுடைய 61வது படத்திலும் நடிச்சிட்டு வராரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயக்குனர் விக்னேஷ்வன் இயக்கத்துல நடிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகிடுச்சு. அதே போல விஜய் சாரும் தன்னுடைய பீஸ் படத்தை தொடர்ந்து இயக்குனர் வம்சி இயக்கத்துல வாரிசு படத்துல நடிச்சிட்டு வராரு. அடுத்த படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் விஜய் சாருடைய படத்துடைய இயக்குனர் ஒருவர் யாருக்கும் தெரியாத புதிய தகவல் ஒன்றை தனது பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. பொதுவாகவே ஒரு நடிகர்கள் நடிக்க மறுக்கும் கதை இன்னொரு நடிகர்களுடைய கைக்கு செல்வது உண்டு, அது வெற்றியும் அடைவது உண்டு. ஆனா இந்த விஷயத்துல அஜித் சாருக்காக எழுதப்பட்ட கதை அஜித் சாருக்கு செல்லாமலேயே விஜய் சாரிடம் சென்றுள்ளதாம். நம்ம அஜித் சார் ஒரு பைக் ரேசர் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். 2012 வெளியான மங்காத்தா திரைப்படத்துல அஜித் சார் பைக் ரேஸ் போன்ற பைக் ஓட்டும் காட்சிகளும் இடம்பெற்று இருக்கும். ஆனா இதற்கு முன்னாடி அஜித் சாருக்கு இப்படி ஒரு கதையும் ரெடி ஆகியிருக்கான். அதுதான் விஜய் சார் நடித்து சூப்பர் ஹிட்டாக கொண்டாடப்பட்ட திருமலை படம். இயக்குனர் ரமணா இயக்கத்துல 2003 வெளியான திரைப்படம் தான் திருமலை. இதுல விஜய் சார், ஜோதிகா, விவேக், கௌசல்யா, ரகுவரன் அப்படின்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க. இதுல விஜய் சார் பைக் மெக்கானிக்காக வருவாரு. அவருடைய அறிமுக காட்சியே பைக் ரேசிங் தான். இதை மையமாக வச்சுதான் இருக்கும். சமீபத்திய பேட்டி ஒன்றுல இயக்குனர் ரமணா சொல்லும் பொழுது இந்த கதை அஜித் சாருக்காக எழுதப்பட்ட கதை அப்படின்னும், இதை அஜித் சாரிடம் சொல்ல விடாமல் சில பேர் தடுத்திருக்காங்களாம், பின்பு இந்த கதை நம்ம விஜய் சாரிடம் சென்றுள்ளதாம், நம்ம விஜய் சார் நடித்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காம், இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நம்ம அஜித் சார் ரமணா அவங்களை கூப்பிட்டு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காராம். அந்த தருணத்துல தான் ரமணா இந்த உண்மையை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படம் உங்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னும், இது நடிகர் அஜித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. என்னதான் விஜய் சார் அஜித் சார் ரசிகர்கள் மாறி மாறி சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டு கொண்டாலுமே அஜித் சாரும் விஜய் சாரும் இதுவரைக்குமே ஒருவரை ஒருவர் எந்த ஒரு இடத்திலுமே கொஞ்சம் கூட இழிவாக பேசியதே கிடையாது, முகம் சுழித்ததும் கிடையாது. இவங்க இருவருமே நாகரிகமான நட்பை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டும் கொள்றாங்க. இவர்கள் இருவருக்குமே பிடிக்காத ஒன்றாகவே இருக்கு. இதை இவர்கள் இருவருமே அடுத்தடுத்த மேடையில சொல்லிக் கொண்டுதானும் இருக்காங்க. சரி, ஓகே, இந்த தகவல்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.